திருப்பதி கேமே. ஸோ அரக ரிமோட் போட்டேன், நம்ம கேமிங் ஆரம்பிப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ ஆடி கொடுத்தாடி அம்மா வீட்டுக்கு வந்தேன். கேஜ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி எல்லாம் என்ன கறி செஞ்சாங்க வீட்டில் அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணிருக்கேன் சொல்லுங்க. சரி கேஜ் எடுத்த உடனே 999 கேஸ், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இந்த இது இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், எடுத்த உடனே 999. நான் என்ன கேஜ் பண்ணுறது இப்போது? அது பாருங்க, அவனுக்கு யூஸ்பி அந்த இன்னக்கனை வச்சாடி நானுங்க அங்கேருந்து. சரி சரி, இந்த ஃபஸ்ட் மேட்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டேன். விட்டா அப்படியே விட்டேன் நான், என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி இவன் ப்ரோ பிளேயர் ஆகிறான், ரிவைவ் எனக்கு கூடும். டே 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 தமிழ்காரடே, போட்டிருப்பா போட்டிருப்பா, முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஓ ஏன், சரி பரவாயில்ல கைஸ். நம்ம விடக்கூடாது சஞ்சய் கேங், அதாவது நான் சஞ்சய், நீங்கள் வந்து கேங். ஓ நான் என் பேர் சொல்ல மாதிரிட்டேன்ல, என் பேர் சஞ்சய் கைஸ். ஐயோ, ஓ நான் ஏற்கனவே இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தேன்ல. ஓகே கைஸ், இப்போ நம்ம சேனலில் வந்து கிவ்அவே விடலான்னு போயிட்டுருக்கோம். அது வந்து நாளைக்கு நான் லைவ் வருவேன். அப்போ வந்து நீங்கள் யாரும் ஒருத்தர் லக்கி வின்னர் கீழே கமெண்ட், கீழே அந்த லைவ் சேட்டில் பண்ணாதீங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் 10 ரூபா ஃபர் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது 24 hoursக்குள்ளே பண்ணிங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு தான். கைஸ் கைஸ், ரொம்ப ஒரு நான் இயர்ஃபோன் போட்டுட்ருக்கேன்ல, அந்த பின்னு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸ்க்ரீன் திரும்பினானா டச் விட்ற முடியுது, பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இல்லை டே எனிமியா, ஆடா படுவாங்களா எனிமி இங்கே வரலாம், என்னடா வா வா ரிவைவ் பண்ணுவா ரிவைவ் பண்ணுவா. டே இங்கே ரிவைவ் பண்ணுறா, ஓ செத்துருவேண்டா நான் செத்துருவேன். வருவா ப்ரோ தமிழ்காரரே, போடு ப்ரோ, அவன் தான் போடு ப்ரோ 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 போட்டு ப்ரோ ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டேன், நான் மைக் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், எதனா பேசுவானுங்க, அதனால் நம்ம ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ப்ரோ வேற லெவல் ப்ரோ, இவர் செமையாக ஆடுறாரு, இவர் கிவ் கொடுக்கலான்னு பார்க்குறேன். பட் இவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணனா ஓகே, இல்லைன்னா புஷு தான். பிகாஸ் வி ஆர் த பிளேயர் காய், டே சிறப்பாக கட்டி எடுப்பேன் பிளேயரு, கீஞ்ச் பண்ணலாம் இருந்துக்காதீங்க அப்படின்றீங்களா, சும்மா ப்ரோ அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம சேனல் வந்து 6 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். மேகிது எருமை, அது என்னடா பெருமைன்றீங்களா? அது இல்லை காய்ஸ், நான் இதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும் காய்ஸ். 6 சப்ஸ்கிரைபர் காய்ஸ், 6 பேர், அதில் நான் இல்லை என்னால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, லைக் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோக்கு. இப்போ நான் ஹெட்ஷாட் போட்டனா லைக் பண்ணேன் கைஸ், நீங்கள் எப்படி ஹெட்ஷாட் போட்டனாலே லைக் பண்ணலாம். ஓய்யோ பாடி கட்ட வந்துச்சு தலைவரா, தலைவரா நான் இருக்கேன், தலைவரா கேம் நான் இருக்கிறேன், தலைவரா என்னை விட்டானுங்க தனியா, சிங்க காலத்தை அடையும். ஐயோ இவனுனாக்கா, போட்டு வேற லெவல் காய்ஸ், ட்ரிப்பிள் கில் காய்ஸ், சி குவார கில் காய்ஸ். இதுக்காக சப்ஸ்கிரைப் ஆகாத காய்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க. சரி கண்ண மூடி திறக்க போகிறப்போ வேணாம் வேணாம், என்னத்துக்கு கண்ண மூடி திறக்கணும், அதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேண்ணா, அப்போ தான் கிவ்அவே எல்லாம் கிடையாது. கிவ்அவே எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்துருப்போம், அந்த 10 ரூபாய் மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமோ அந்த கருணை கொடுக்குறேன்தான். சரி நம்ம நான் இன்றைக்கி ஒரு படம், இன்றைக்கி பிக் பாஸ் வரப்போகுது, யாரெல்லாம் பார்க்க போகிறீங்களோ போய் பாருங்கள். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் பேர்னா எல்கேஜியில் ஹீரோ இருப்பார், ஆர்ஜே பாலாஜி அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் காமெடி பண்ண சிறா, என்ன காமெடி பண்ணுறாரு கைஸ், எனக்கு அந்த எல்கேஜி மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்கலாம். குளோவால் எடுத்தான் போட முடியல காய்ஸ், ஐயோ டே போடுறோம் அங்கேருந்து போடுறோம். ஐயோ காய்ஸ் நான் வேஸ்ட் பண்ணுறேன் காய், ரிவைவ் பண்ணுமா ரிவைவ் பண்ணுவான். ஐயோ இவன் வேற
ஆச்சுன்னே இருக்கிறான். டே வாடா க்ளோவல் போடுறா, க்ளோவல் போடுறா, க்ளோவல் போடுறா. ஐயோ வாடா வாடா, ரிவே பண்ணுறா வாடா, ப்ரோ ரிவே பண்ண போறவா போகிறோம். ஐயோ ப்ரோ, க்ளோவல்லாம் இருக்குல்ல ப்ரோ. என்ன ப்ரோ நீ இப்படி பண்ணிட்ட, ஹிந்திகாரி பொண்ணை போய் இது பண்ணுற, நான் தமிழன் என்ன பண்ண மாட்டேன் பார்த்தியா நீ. என்ன ப்ரோ, ஸோ நம்ம ஊரில் வந்து ரொம்ப விசேஷம் ஒன்று நடக்கும்போது. ஐயோ விசேஷம்னு விசேஷமா நடக்குது எப்போ? சரி பார்த்துக்கலாம் பாய்ஸ், பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். ஒன்றுங்க, 2:2 தானே, சி 2:2 தானே, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். என்ன கண்டு எடுக்குது, MP5 தான் கா, செம்மையாக அடிக்குது கா MP5. பவர்லாம் ஏற்றி விட்டானுங்க MP5க்கு. ஸ்கேரு பங்கம், அது எப்போதுலேருந்து சூப்பராக அடிக்கணும் மண்டலை அப்படின்றீங்களா கைஸ். நான் வந்து டென்னிஸில் ஒரு ஸ்டேட் போயிட்டேன் கைஸ், ஸ்டேட் வந்து நான் முடிக்க போகிறப்போ அப்படின்னு சும்மா சொல்லுவேன், பட் கூடி சீக்கிரம் இதுக்கு போயிடுவேன். அது பேர்லாம் ஸ்டேட் போயிடுவேன், என் ஸ்டேட் நான் இன்டர்நேஷ்னலுக்கு போவேன் கைஸ். பிகாஸ் என்னோட அப்பா சி அண்ணா வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் தான். இங்கே பாருங்க கைஸ், கைஸ் அம்மா எட்டு கைஸ், ஓபி கைஸ் இது கைஸ். இந்த மாதிரி யாருக்கும் கிரகணம் நடக்காது கைஸ், பாருங்க கைஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறேன். பட் இந்த 999 இந்த நெட்டுக்கு அடிச்சிச்சுன்னா நான் எஸ்கே சாப்பிட்ரு பசங்க மிஞ்சிடுவேன். பிகாஸ் நம்ம பிளேயர் கைஸ் நான் நல்லா விளாடுவேன். இந்த பாருங்க, நான் இந்த மேட்ச் எனக்கு முடிஞ்சிச்சு, நான் செத்தவனே தெரிஞ்சிடும். முடிஞ்சிச்சு ப்ரோ, மூணா பக்கம் அடிக்கிறாங்க, க்ளோவால் போடணும் ப்ரோ. நான் ப்ரோ வந்துட்டேன், இந்த மேட்சும் போச்சு நினச்சி நான் கஷ்டப்பட்டு ரெடி எடிட் பண்ணி போனது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். இது கொஞ்சம் நான் ட்ரிக்கியாக தான் விளாடணும் இந்த மேட்சை, வேறு வழியில் கைஸ். வெறி கொண்ட வேங்க, 6 சிறுவம் கூறு ஒரு தமிழ் ஆறு சிறுவன் அணி என்ற மாதிரி தான். ஓகே கைஸ், யாருக்குனா எடிட்டிங் ப்ராசஸ் அதாவது நம்ம சேனலோட இன்ட்ரோ அதாவது இன்ட்ரோ சீன் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்மளுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், நம்ம சேனலுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் கைஸ். நம்ம சேனலா யார் அணி எந்த ஐயோ இவன் ஒருத்தன் பண்ணுறேன், என்னால் அதுவே பண்ண முடியாது கைஸ். பாருங்க கைஸ், நான் தான் கைஸ் ஸ்டெப் பண்ணிட்டேன் போ, ரீலோடையாக பண்ணுறாங்க. நான் எதுவும் அவன் க்ளோவால் இல்லைன்னு நினச்சேன், பார்த்தா பயப்பில் அத்தனை க்ளோவால் வச்சுனான். போடு கைஸ் வேறு லெவல், போடு எப்பா சமட்டு கைஸ். சம மூணா கொஞ்சம் இன்னும் இருக்கானுங்க. ட்ரிபிள் கில் பண்ணியாச்சு கைஸ் நம்ம. ஓகே ட்ரிபிள் கில் ஒரு ஆறு, இது போதும் எனக்கு, இது போதுமே. கேமிங் தேவை நான் சொல்ல மாட்டான், திரும்ப மேலே இருக்கான் அவன். குட்டு குட்டியா நான் பார்த்துட்டேன். சரி நம்ம பிவிஎஸ் கேமிங் அதாவது நம்ம அண்ணனுடைய வீடியோ அதாவது நம்ம நீங்கள் யாருன்னா சேனல் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் ப்ரமோட் பண்ணுறேன் கைஸ். அதை போடு கைஸ், குவாட்ர கில் கைஸ், நான் தான் நம்ம தான் குவாட்ர கில் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்காக ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளஸ் லைக் பண்ணிடுங்க. ஐயோ இன்னொரு ரவுண்டு இருக்கா, கீழிருவோ. நான் நீங்கள் நம்பிக்கையே இல்லை, தோத்துருமா ஜெயிச்சுருமா, நான் தோத்துருவேன் தான் நினச்சேன் தோத்துருவோம் கைஸ். நான் தெரியும் தோத்துருவேன் நான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பாருங்க. 3-3 இதுக்கு இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் கைஸ். நீங்கள் இந்த டென்னிஸில் யாருன்னா டென்னிஸ் பிளேயர் யாருன்னா ஒருத்தராவது இதை பார்த்துருந்தீங்கன்னா, இப்போது பெஸ்ட் ஆஃப் 7 சொல்லுவாங்க, பெஸ்ட் ஆஃப் 3, பெஸ்ட் ஆஃப் 5, பெஸ்ட் ஆஃப் 7, பெஸ்ட் ஆஃப் 9 அப்படி சொல்லுவாங்களா, செட் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இதில் இது கூட பெஸ்ட் ஆஃப் 7, இது பெஸ்ட் ஆஃப் 7 சமலை கைஸ். நான் தான் கண்டுபிடிச்சிருந்தேன், இவனுக்கு நாக் ஆகுறதே வேலை ஆக போச்சு.
எனக்கு என்ன டவுட்னா, எவனா இங்கேருந்து புஷ் பண்ணால் கூட நம்மளுக்கு இதுவாயிடும். தெரிஞ்சு போச்சு, ஒரு ஆடு மாட்டிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்போக் கிரனட போட்ட அப்படி ஓட்டுவோம். ஆனால் பாருங்கடா, வார்த்தம் கூட இல்லை. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், நானும் உன்னோட்டனா இருந்தோம். என்ன பண்ண, இப்படி வந்தேன். இவனு இங்கே தான் வருவானு தெரியுங்கன்றாம்மா. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு வந்தேன். ஐயோ, இவனாக்கா ஐயோ காய்ஸ், சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் பாய். தோத்த மேட்சை போடுறோன்னா வேறு வழியில் காய்ஸ், ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெலகம் தடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் சொல்லி பண்ணி சொன்னோம். சரி, எல்லாம் பாய்.